பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ராஜ்யம் இருந்தது. மகிழ்ச்சியான ஒரு ராஜ்யம். மற்றும் அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா மற்றும் ராணி வாழ்ந்தனர். அவர்களுக்கு ஒரே ஒரு விருப்பம் மட்டும்தான் இருந்தது, அதாவது ஒரு குழந்தை வேண்டும் என்பது. அரசர் மற்றும் அரசி மிகவும் இரக்க குணமுடையவர்கள். ஒரு நாள் அவர்களின் விருப்பம் உண்மையாகும் என்று அவர்கள் இதயங்களில் அறிந்திருந்தார்கள். அதே மாதிரி அவர்களின் நம்பிக்கை உண்மையானது. அவர்கள் ஒரு பெண் குழந்தையால் ஆசிர்வதிக்கப்பட்டனர். அவள் பகலின் ஒளிரும் சூரியனாக பிரகாசமாக இருந்தாள். அவர்கள் இளவரசிக்கு அரோரா என்று பெயரிட்டனர். ராஜா மற்றும் ராணி தங்கள் மகள் பிறப்பை கொண்டாட ஒரு பெரிய விருந்தை அமைக்க முடிவு செய்தனர். எல்லோரும் அழைக்கப்பட்டனர். மர்மமான வனப்பகுதியில் வாழும் தேவதைகளும் அழைக்கப்பட்டனர். ஆனால் அரசர் மற்றும் அரசி ஒரு பெரிய தவறு செய்தனர். அவர்கள் ஒரு தேவதையை குறிப்பாக அழைக்க மறந்துவிட்டனர். அண்டை ராஜ்ய மக்கள் மற்றும் ராஜாக்கள் அனைவருமே தங்கள் பரிசுகளை மற்றும் ஆசிர்வாதத்தை முன்வைத்தனர். 12 தேவதைகளும் வந்தார்கள். தேவதைகள் அரோராவுக்கு தனித்துவமான பரிசுகளை வழங்கினர். அவர்களின் மாயத்தடியால் உலகில் அவள் விரும்பிய அனைத்தையும் அரோராவுக்கு கொடுத்தனர். முடிவில் அவர்களின் 3 தேவதைகள் மட்டுமே பரிசளிக்க மீதம் இருந்தனர். உலகின் அழகு எல்லா நேரங்களிலும் உன்னுடன் இருக்கும். இளவரசியே, என் பரிசு நித்திய மகிழ்ச்சி. நீ எப்போது மகிழ்ச்சியாக துக்கம் நெருங்காமல் இருப்பாய். கடைசி தேவதை அவளது பரிசை கொடுக்க வந்தபோது ஏதோ ஒன்று எதிர்பார்க்கப்படாதது நடந்தது. முழு அரங்கமும் பச்சை புகையால் நிரம்பியது. புகை மறைந்தவுடன் கருப்பு தேவதை தோன்றினாள். இந்த அழகிய சடங்கை நாசம் செய்தது யார் என்று அரசர் கேட்டார். மற்ற தேவதைகள் உடனடியாக கண்டு கொண்டனர், இது ஒரு தீய இதயம் கொண்ட கருப்பு தேவதை என்று. அரசரே, எல்லோரும் அழைக்கப்பட்டதை நான் காண்கிறேன், ஆனால் ஏன் நீங்கள் என்னை அழைக்கவில்லை? செய்த தவறுக்காக மன்னர் மன்னிப்பு கேட்டார். அரசரே, நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நான் இங்கே வந்துவிட்டேன், இளவரசிக்கு பரிசு கொடுப்பேன். மிகவும் அழகான நம் இளவரசி மகிழ்ச்சியுடன் அன்புடன் இருப்பாள், செல்வத்தால் சூழப்பட்டிருப்பாள். ஆனால் இவளது 16வது பிறந்த நாள் என்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அவள் ஒரு ஊசியுடன் தன்னைத்தானே குத்திக் கொள்வாள். அவள் இறந்து விடுவாள். இந்த அரக்கியை பிடியுங்கள், அரசர் கத்தினார். ஆனால் மோசமான சிரிப்போடு கருப்பு தேவதை மறைந்து விட்டாள். இப்போது கடைசி தேவதை அவளுடைய பரிசை வழங்கவில்லை. அவள் கருப்பு தேவதை போல் சக்தி வாய்ந்தவள் அல்ல, ஆனால் அவள் அந்த சாபத்தை குறைக்க ஏதாவது செய்ய விரும்புகிறாள். நான் சாபத்தை தடுக்க முடியாது, ஆனால் என்னால் குறைக்க முடியும். சாபத்தினால் இளவரசி இறக்க மாட்டாள், ஆனால் ஒரு ஆழமான தூக்கத்தில் சென்று விடுவாள். உண்மையான அன்பின் ஒரு முத்தத்தால் எழுவாள். இது உனக்கென ஒரு பரிசு என் இளவரசியே. இந்த மோசமான சாபத்தை தடுப்பதற்கான முயற்சியுடன் ஒவ்வொரு ஊசி, தையல் இயந்திரம் மற்றும் குத்தக்கூடிய பொருள் அனைத்தையும் சேகரித்து எரிக்க அரசர் கட்டளையிட்டார். தேவதைகளின் ஆசிர்வாதத்துடன் ஒவ்வொருவரும் விரும்பிய ஒரு அழகான மற்றும் கனிவான குழந்தையாக இளவரசி அரோரா வளர்ந்தாள். கடினமாக இருக்க போவதால் ஒரு நாள் அவளுடைய அப்பா அரோராவை கவனித்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்கும் 3 தேவதைகளுக்கு கட்டளையிட்டார். 3 தேவதைகளை தவிர அரோரா யாருடனும் தொடர்பு கொள்ள போவதில்லை. அரோரா தனது காக்கும் தேவதைகளுடன் மிகவும் அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். இது இளவரசி அரோராவின் 16ஆம் பிறந்த நாள்.
கருப்பு தேவதையின் சாபம் சூரிய அஸ்தமனமானதும் பலிக்கும். ராஜாவும் ராணியும் சாபத்தை தடுக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துள்ளார்கள். இருப்பினும் அது நடக்கும் என்று தெரியும். அவளை பாதுகாக்க ஒரு அறையில் அடைத்தார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று தெரியாததால் அரோராவுக்கு பூட்டப்பட்டிருந்தது பிடிக்கவில்லை. திடீரென்று சுவரில் ஒரு கதவு தோன்றியது. இப்படி ஒரு கதவை பார்க்காததால் அரோரா மெய் மறந்தாள். கதவுக்கு பின்னால் வரும் விசித்திரமான சத்தம் கேட்டால் என்ன நடக்க போகிறது என்பதற்கான ஆர்வத்தால் அவள் கதவை திறந்தாள். அவள் நுழைந்த அறையில் ஒரு பெண் தைப்பதை கண்டாள். அரோரா மந்திரித்த கோழியை போல் தையல் இயந்திரம் அருகே சென்றாள். சூரிய அஸ்தமனமானது. கருப்பு தேவதையின் சாபம் உண்மையாகி அரோரா ஊசியை தொட்டாள். மேலும் அந்த தருணத்தில் அது நிகழ்ந்தது. ஊசியின் ஒரு தொடுதலுடன் அவள் கீழே விழுந்தாள். நீண்ட உறக்கத்திற்கு சென்றாள். கருப்பு தேவதையின் சாபம் அரோராவின் 16th பிறந்த நாளில் பலித்தது. தேவதைகள் மிகவும் அழகாக ஒரு சிறிய மலர் படுக்கை அறையில் படுக்க வைத்தார்கள். எல்லோரும் அரோராவை ஸ்லீப்பிங் பியூட்டி, அதாவது தூக்க அழகி என்று அறிய ஆரம்பித்தார்கள். ராஜா மற்றும் ராணி அவர்களின் வேதனையை நிறுத்த விரும்பினர். எனவே அரோரா எழும் வரை அவர்கள் கோட்டையில் உள்ள அனைவரையும் ஆழ்ந்த தூக்கத்தில் அனுப்ப முடிவு செய்தனர். அப்படியே 100 கடந்துவிட்டன. ஒரு நாள் ஒரு இளவரசர் கோட்டையின் அருகில் இருந்து சென்று கொண்டிருந்தார். மேலும் அவர் குமிழ் மற்றும் தாவரங்களால் மூடப்பட்ட கோட்டையை பார்த்தார். அவரது ஆட்கள் கோட்டை மற்றும் ஸ்லீப்பிங் பியூட்டியை பற்றிய கதைகளை சொன்னார்கள். அது உண்மையிலேயே அவரை உற்சாகப்படுத்தியது. அதனால் அவர் உள்ளே செல்ல முடிவு செய்தார். புதர்கள் மிகவும் அடர்த்தியாக இருந்தன. மேலும் முட்களும் இருந்ததால் செல்வதற்கு இது மிகவும் சாத்தியமற்றதாக இருந்தது. எனவே அவர் தனது வாளை எடுத்து புதர்களை வெட்டுவதன் மூலம் தனது வழியை அமைத்தார். அவர் தனது வழியை உருவாக்கி இறுதியாக கதவை அடைந்தார். கதவில் 2 காவலர்கள் தூங்குவதை கண்டார். அவர் கதவை திறந்து பார்த்து திகைத்து போனார். எல்லா இடங்களிலும் மக்களை பார்த்தார். அவர் கோட்டையை சுற்றி நடக்க தொடங்கினார். அவர் ராஜா ராணியின் அறைக்கு வந்தார். தங்கள் படுக்கையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அப்போது அங்கே அறை திறந்த கதவுடன் அவர் ஒரு அறையை பார்த்தார். அவர் உள்ளே நுழைந்தார். இங்குதான் அழகிய பூக்கள் நிறைந்த படுக்கையில் ஸ்லீப்பிங் பியூட்டி தூங்கிக் கொண்டிருந்தாள். இளவரசர் படுக்கைக்கு அருகில் வந்தார். அழகான இளவரசியை பார்த்து அவள் காதருகில் சற்று குனிந்தார். இளவரசர் இவ்வாறு முணுமுணுத்தார். அன்பாக அவர் அவள் நெற்றியில் முத்தமிட்டார். அப்போது அவள் கண்களை திறந்தாள். ஒரு அழகான இளவரசர் அவளை காண்பதை கண்டாள். அவள் விழித்தெழுந்தவுடன் கோட்டையில் உள்ள அனைவருமே தங்கள் 100 தூக்கத்தில் இருந்து எழுந்தார்கள். ராஜாவும் ராணியும் அதிர்ந்து போய் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை காண அரோராவின் அறைக்கு சென்றார்கள். அவர்களின் அழகிய பெண் விழித்தெழுந்ததை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இளவரசர் அவளிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டார். மற்றும் அவளும் புன்னகைத்து ஏற்றுக்கொண்டாள். ராஜா தனது மகளையும் ராஜ்யத்தையும் காப்பாற்றிய இளவரசருக்கு அவரது ஆசிர்வாதத்தை அளித்தார். அவர்கள் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 டுவார்ஃப்ஸ். ஒரு காலத்தில் ஒரு தூர தேசத்தில் ஒரு அழகான அரண்மனை இருந்தது. அந்த அற்புதமான அரண்மனையில் ஒரு மிகவும் அழகான ராணி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை என்னவென்றால் ஒரு அழகான பெண் குழந்தை வேண்டும் என்பதுதான். குளிர்காலத்தில் ஒரு நாள்
ஜன்னல் அருகில் தையல் வேலை செய்து கொண்டிருந்த ராணி திடீரென ஊசியால் குத்தி கொள்கிறாள். உடனே தன்னிடம் இருந்த துண்டு துணியால் இரத்தத்தை உடைத்து கொண்டு ஒரு வரம் வேண்டினாள். எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். அவள் பனியை விட வெண்மை சருமத்துடன், கண்கள் பிரகாசிக்கும் அணிகலன்களை விட அதிக பிரகாசத்துடனும், செரி போன்ற உதடுகளும், அவளது உள்ளம் முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. பிறகு ஒரு நாள் நல்ல இதயம் கொண்ட ராணியின் ஆசை நிறைவேறுகிறது. அந்த அழகான பெண்ணுக்கு ஸ்னோ ஒயிட் என்ற பெயர் சூட்டுகிறார்கள். கால சக்கரம் உருண்டோடுகிறது. ஆனால் அவளால் சந்தோஷத்தை நீண்ட காலம் அனுபவிக்க முடியவில்லை. நல்ல உள்ளம் கொண்ட அந்த ராணிக்கு தீராத நோய் வந்து இறந்து விடுகிறாள். அதன் பிறகு அரசருக்கு வயதாகி மிகவும் பலவீனமாகி விடுவதால் அவர் ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொள்கிறார். புது அரசி அழகானவள்தான். ஆனால் அவள் தீய நெஞ்சம் கொண்டவளாக இருந்தாள். திமிருடன் பொறாமை குணத்தோடு இருந்தாள். நாள்தோறும் அரசி தனது மந்திர கண்ணாடியிடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தாள். சுவரில் இருக்கும் கண்ணாடியே அனைவரையும் விட சிறந்த சிகப்பழகி யார்? பிறகு கண்ணாடி திரும்பி பதிலளிக்கும். வேறு யார் இருக்க முடியும் உங்களை விட சிறந்த சிகப்பழகி? இந்த பதிலை கேட்டு அரசி மகிழ்ச்சி அடைவாள். தீய அரசியின் வருகையை கொண்டு கோட்டையில் எல்லாம் மாற தொடங்கியது. அவளுடைய தீய செயல்களால் ராஜ்யம் பல துன்பங்களை அனுபவித்தது. அந்த கஷ்டங்களை சரி செய்ய அரசர் கோட்டையை விட்டு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. தீய அரசி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் இப்போது அரசர் போய்விட்டார். அதனால் அவளுக்கு விருப்பமானதை செய்ய முடிந்தது. வருடங்கள் வேகமாக ஓடின. ஸ்னோ ஒயிட் வளர்ந்து ஒரு அழகான பெண்ணானாள். சிறிது தொலைவில் ஒரு இடத்தில் ஒரு இளவரசர் திடீர் என்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது நதியின் மீது ஸ்னோ ஒயிட்டின் பிரதிபலிப்பை பார்த்தார். ஆனால் தலைக்கு மேல் பறவைகளை தவிர வேறு யாரையும் அவரால் பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் அரசி மீண்டும் கண்ணாடிக்கு முன் நின்று கொண்டிருந்தாள். கண்ணாடியே கண்ணாடியே அனைவரையும் விட சிறந்த சிகப்பழகி யார்? கண்ணாடி பதிலளித்தது. எப்படி சொல்வேன், நீங்கள் இல்லை அரசியாரே, ஸ்னோ ஒயிட் தான் மிகவும் சிறந்த சிகப்பழகி. மந்திர கண்ணாடியின் பதிலை கேட்டு அரசி கோபமடைந்தாள். அவள் உடனடியாக அவளது விருப்பமான வேட்டைக்காரனை கூப்பிட்டு பயங்கரமான கட்டளையை கொடுத்தாள். நீ ஸ்னோ ஒயிட்டை வனத்திற்கு அழைத்து சென்று எனக்கு அவளின் இதயத்தை கொண்டு வந்து கொடு. சிப்பாயிகள் ஸ்னோ ஒயிட்டை அரசியிடம் அழைத்து வந்தார்கள். எப்படி இருக்கிறாய் ஸ்னோ ஒயிட்? நீ கோட்டைக்குள் சலித்து போயிருப்பாய் என்று நினைத்தேன். காட்டுக்கு போ, அங்கு நல்ல காற்று கிடைக்கும். கவலைப்படாதே, என் மிகவும் நம்பகமான வேட்டைக்காரன் உன்னை அங்கே பாதுகாப்பான். வேட்டைக்காரன் ஸ்னோ ஒயிட்டை காட்டிற்குள் கூட்டிச் சென்றான். அரசி சொன்னதை அவன் செய்ய வேண்டும். ஸ்னோ ஒயிட்டின் தூய்மையான மற்றும் நன்மைகள் நிறைந்த இதயத்தை பார்த்து வேட்டைக்காரனால் அவளுக்கு தீங்கு விளைவிக்க முடியவில்லை. அவள் கோட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தான். சூரிய அஸ்தமனத்தின் போது அவளை காட்டில் விட்டுவிட்டு அவன் கோட்டைக்கு சென்றான். ஸ்னோ ஒயிட் தனியாக இருண்ட காட்டில் பயந்து போனாள். அவள் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். தூக்கம் வரும் வரை அவள் அழுது கொண்டே இருந்தாள். காலையில் ஸ்னோ ஒயிட் பறவைகள் கூச்சலினால் எழுந்தாள். மற்றும் பல சிறிய சிறிய விலங்கு நண்பர்கள் அவளை சுற்றியிருந்தன. இந்த விலங்குகளுக்கு அவள் யார் என்று தெரிந்ததால் மற்றும் அவர்களின் இளவரசியை நேசிப்பதால் அவளுக்கு வழிகாட்டினர். அவர்களின் வீட்டுக்கு அவளை அழைத்து வந்தார்கள். அது சிறியதாகவும் அழகாகவும் இருந்தது. தயக்கமாக ஸ்னோ ஒயிட் கதவை திறந்தாள். வீட்டிற்குள் எல்லாமே சிறியதாகவும் சுத்தம் செய்யாமலும் இருந்தது. ஸ்னோ ஒயிட்டுக்கு இந்த வீடு யாருக்கு சொந்தம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவள் வேறு எங்கு செல்ல முடியும்? எனவே அவள் சுத்தம் செய்ய முடிவெடுத்தாள்.
அவள் வீட்டை சுத்தம் செய்து அதை அழகாகவும் களங்கமில்லாமலும் செய்தாள். ஸ்னோ ஒயிட் சிறிய சமையல் பாத்திரங்கள் மூலம் எதையோ சமைத்து சாப்பிட்டாள். இந்த சிறிய வீட்டில் மற்றவற்றைப் போலவே கட்டிலும் சிறியதாக இருந்தது. ஸ்னோ ஒயிட் ரொம்ப களைப்பாக இருந்ததால் உடனே தூங்க நினைத்தாள். இந்த இடத்தில் அவளுக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாதென்று அவள் சில கட்டிலை ஒன்று சேர்த்து அதில் உறங்கினாள். மாலையில் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் 7 குள்ளர்கள் சுரங்க வேலையில் இருந்து திரும்பி வந்தனர். உள்ளே நுழைந்ததும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வீடு அழகாக சுத்தமாக இருந்ததோடு சுவையான உணவு மனமும் வந்தது. டோபி ஒரு கிண்ணம் சூப்பு உடனே எடுக்க போன போது எல்லாத்தையும் சிந்திவிட்டார். டாக் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். பார்க்க போனால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள்? நான் கொஞ்சம் தூங்கினால் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும். அதன் பிறகு என்னால் பதில் சொல்ல முடியும். ஸ்லீப்பி கொட்டாவி விட்டு கூறினார். 7 குள்ளையர்கள் அமைதியாக மாடிக்கு சென்றனர். படுக்கை அறைக்கு சென்றதும் அவர்களால் அவர்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. அவர்கள் இதுவரை பார்த்திடாத அழகான பெண் அவர்களின் சிறிய கட்டிலில் தூங்குவதை பார்த்தார்கள். சத்தத்தை கேட்டு ஸ்னோ ஒயிட் தூக்கத்தில் இருந்து பயந்து எழுந்தாள். 7 குள்ள மனிதர்களின் 14 கண்கள் அவளை பார்ப்பதை பார்த்தாள். இறுதியாக தயக்கத்துடன் கூறினாள், என் பெயர் ஸ்னோ ஒயிட். நான் உங்களை தொந்தரவு செய்திருந்தால் வருந்துகிறேன். எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அது எங்களுக்கு தெரியும். இல்லை என்றால் நீங்கள் ஏன் எங்களுக்காக சுத்தம் செய்து சமைத்து வைத்திருப்பீர்கள்? டாக் இவ்வாறு கூறி தங்களை அறிமுகப்படுத்தினார். நாங்கள் 7 குள்ளையர்கள். இது ஹாப்பி, இது குரும்பி, இது டாப்பி, இது ஸ்னீசி, பேஷ்ஃபுல், அப்புறம் நான் டாக். அப்புறம் ஸ்லீப்பி. ஸ்னோ ஒயிட்டுடன் இப்போது இன்னும் 7 அட்டகாசமான நண்பர்கள் இருப்பதால் மகிழ்ச்சி அடைந்தாள். என்ன நடந்தது என்பதை பற்றி ஸ்னோ ஒயிட் அவர்களுக்கு சொன்னாள். அதை கேட்டு 7 குள்ளர்கள் மிகவும் சோகமடைந்தனர். அவளை அவர்களுடன் இருக்க சொன்னார்கள். அவர்களுடன் தங்குவதற்கு ஒப்புக்கொண்டு ஸ்னோ ஒயிட் எப்போதும் அவர்களுக்கு உதவினாள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் அமைதியாக நேரங்களை ஒன்றாக கழித்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. ஒரு நாள் அந்த அரசி அதே கேள்வியை கண்ணாடியிடம் மீண்டும் கேட்டாள். சுவரில் இருக்கும் கண்ணாடியே எல்லோரையும் விட சிறந்த செகப்பழகி. கண்ணாடியும் அதே பதிலை சொன்னது. இளவரசி, என்னை மன்னித்து விடுங்கள். மிகவும் அழகான சிகப்பழகி ஸ்னோ ஒயிட் தான் அரசியாரே. ஆனால் அவள் ஏற்கனவே இறந்து விட்டாள் என்று அரசி நினைத்ததால் வேட்டைக்காரன் மான் இதயத்தை கொண்டு வந்தான் என்று அரசிக்கு தெரியாது. அரசி அந்த வேட்டைக்காரனை நம்பியது தவறு என்று இந்த வேலையை தானே முடிக்க முடிவு செய்தாள். ஸ்னோ ஒயிட் ஒவ்வொரு குள்ள மனிதர்களின் கன்னத்தில் முத்தமிட்டு அவர்களை வேலைக்கு அனுப்பினாள். டாக் தன்னுடைய எச்சரிக்கையை எப்பொழுதும் போல் திரும்பி திரும்பி சொன்னார். நமது விதிகளை மறந்து விடாதே. யாராவது ஒரு அண்ணியன் வந்து கதவை தட்டினாலும் ஏதாவது கேட்டாலும் எதுவும் சொல்லி விடாதே. சரி டாக், ஆனால் நீங்கள் வேலைக்கு தாமதமாக செல்லாதீர்கள் சரியா? ஸ்னோ ஒயிட் இரவு உணவை தயார் செய்யும் போது கதவை தட்டும் சத்தம் வந்தது. குள்ள மனிதர்கள் இந்த நேரத்தில் வீட்டிற்கு வருவார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. யார் அது டாக்? அது நீங்களா? வெளியில் இருந்து ஒரு மூதாட்டி பேசினாள். நான் தீங்கு செய்ய மாட்டேன் குழந்தை, கதவை திற. கதவின் ஓட்டையிலிருந்து ஸ்னோ ஒயிட் ஒரு மூதாட்டியை பார்த்தாள். மூதாட்டியால் எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது என்று நினைத்து அவள் கதவை திறந்தாள். என் அன்பான அழகான பெண்ணே, நான் ஒரு ஏழையான பாட்டி. நீ எனக்கு ஒரு கிண்ணம் சூப்பு கொடுத்தால் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன். ஸ்னோ ஒயிட் மூதாட்டியை உள்ளே அழைத்து அவளுக்கு சூடான சூப்பை கொடுத்தாள். என் அன்பே நன்றி. என்னிடம் பணம் எதுவும் இல்லை, ஆனால் என்னிடம் உனக்கு கொடுக்க மிகவும் ருசியான மற்றும் பிரகாசமான சிவப்பு ஆப்பிள் இருக்கிறது. ருசியாக இருக்கும்.
ஸ்னோ வைட் ஆர்வமாக ஆப்பிளை ஒரு கடி கடித்தாள். உடனே அவள் மயங்கி தரையில் விழுந்தாள். அந்த மூதாட்டி மாறு வேடத்தில் வந்த தீய அரசிதான். அந்த ஆப்பிளில் சொர்க்கம் போன்ற சுவை அல்லாமல் கொடிய விஷம்தான் இருந்தது. அதன் ஒரு கடி ஸ்னோ வைட் எப்போதும் எழ முடியாத அளவுக்கு அவளை தூக்கத்திலேயே வைக்கும். ஏழு குள்ளர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது ஸ்னோ வைட் தரையில் கிடந்ததை பார்த்தனர். அருகில் கடித்த ஆப்பிளை கண்டறிந்தனர். ஸ்னோ வைட் தூக்கத்திலும் கூட அழகாக இருந்தாள். குள்ளர்கள் மிகவும் விலையுயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி பெட்டியில் அவளை வைத்து வனத்தில் உள்ள அவளின் அனைத்து நண்பர்களும் பார்க்க முடியும் ஒரு மலைப்பாங்கான இடத்தின் மீது வைத்தார்கள். ஒரு நாள் இளவரசர் ஸ்னோ வைட் தூங்கிக் கொண்டிருந்த காட்டுக்குள் வந்தார். ஸ்னோ வைட்டின் நண்பர்களான பறவைகள் அவருக்கு வழிகாட்டினர். ஸ்னோ வைட் தூங்கிக் கொண்டிருந்த கண்ணாடி பெட்டி அருகில் அழைத்து வந்தனர். இளவரசரால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. அழகான இளவரசியை அவர் ஒரு முறை ஆற்றில் ஒரு பிரதிபலிப்பாக பார்த்தார், மற்றும் அவரது கனவிலும் பார்த்தார். அவள்தான் இவர் முன்னால் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவர் பெட்டியின் மூடியை உயர்த்தி ஸ்னோ வைட்டை முத்தமிட்டார். அந்த நேரத்தில் ஸ்னோ வைட் மற்றும் இளவரசியின் கனவுகள் நனவானது. அவர்களின் காதல் சாபத்தை முறியடித்து ஸ்னோ வைட் தனது கண்களை மெதுவாக திறந்தாள். அதே நேரத்தில் அரசரின் மகளுக்கு நடந்த அனைத்தையும் பற்றி அரசர் கண்டறிந்து மந்திர கண்ணாடியை உடைத்து தீய அரசியை வெகு தொலைவில் அனுப்பிவிட்டார். ஸ்னோ வைட் இறுதியாக தனது கோட்டைக்கு திரும்பி அரசருடன் மீண்டும் இணைந்தாள். ஸ்னோ வைட் மற்றும் இளவரசருக்கு ஒரு மாயாஜால திருமணம் நடந்தது. அதன் பிறகு அரசர், ஸ்னோ வைட், இளவரசர் மற்றும் ஏழு குள்ளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.